நட்பை பெருக்கிக் கொள்வதால் என்ன நன்மைகள் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எங்க பேச போறான்? கிட்டே போக மாட்டான். கடுகெடுத்த போகத்தை கண்ட எவன் போவான்? என்ன சொல்றான் வள்ளுவன்? துன்புருவும் தூவாமை இல்லாகும். யார் மாட்டி இன்புருவும் இன்சொலவு துன்பத்தை மிகுவிக்க கூடிய துன்பம் தருகின்ற வறுமையிலே சுருக்கமா சொல்றான். ஒரு அழகு அன்பர் இருந்தார். இன்னுமே பேசுவார், நட்பை பெருக்குவார். பால் இல்லை. ஒரு அன்பர் சொன்னார், வீட்டுக்கு பால் இப்போதும் பால்காரன் கொண்டு வருவான். அந்த பால் வந்து அப்போ வந்தார் ஒரு அன்பர். ஏயா டீ போடலையா? என்னையா பால்காரன் பால் கொண்டாரு? உடனே போவான் பக்கத்து வீட்டில். போய் வீட்டில் போய் ஒரு அரை லிட்டர் பால் கொடுத்தான். என்னையா நட்பை பெருக்கி வச்சிருந்ததுனால பால் தேடி வருது. சரி அட பால் வந்துடுச்சியா? சர்க்கரை இல்லைண்ணா. அண்ணியா உடனே போய் ஆண்டு. ஆக அவனுக்கு எதை விரும்புகிறானோ அன்றாட தேவைகள், காலையில் பற்பசையா வரும், டீயா வரும், சோப்பா வரும், ஏ தண்ணி இல்லையா அடையா உடனே போயிட்டு போனால் கூட தண்ணி வாங்க. எதை விரும்புகிறானோ அத்தியாவசிய தேவைகள் அத்தனையும் உடனே உடனே கிடைக்கும். துன்புருவும் தூவாமி நுகரப்படும். தூவாமி என்பது நுகரப்படும். அவன் நுகர்க்க அவன் விரும்புகின்ற பொருள், நுகர்கின்ற பொருள் இல்லாமல் போகாது. எதை விரும்பினாலும் கை கூடும். என்னை அவனுக்கு அந்த அளவுக்கு மகிழ்ந்தான். மனமகிழ்ந்து பேசினான், மகிழ்ச்சி நட்பை பெருக்கி கொண்டான். இனிமையாக பேசி நட்பை பெருக்கி கொண்டான். தகுதியுள்ள நண்பர்கள், சராசரியாக இருப்பவர்கள், சான்றோர்கள் எல்லோருடைய நட்பை பெருக்கி கொண்டான். பெருக்கி கொண்டால் என்ன ஏற்பட்டது? தடை இல்லாத வாழ்க்கை. எது வேணாலும் உடனே கிடைக்கும். கடன் சுமையாக உடனே தீர்த்து வைப்பார்கள். அந்த நட்பு இனிமையாக பேசுவதனால எல்லா நண்பர்களும் அவனுக்கு வறுமை இல்லாத வாழ்வோரும் துன்புருவும் தூவாமை இல்லாமல் யார் மாட்டும் யாரிடத்திலும் இன்புருவும் இன்சொலவர்கள் மனமகிழ்ந்து பேசுகின்றவர்கள் நட்பை பெருக்குகின்ற மக்களுக்கு வறுமை இல்லாத வாழ்வு வரும். சுருக்கம் இது. அடுத்து பணிவுடையன் இன்சொலனார். ஐந்தாவது குறள் பணிவுடையன் இன்சொலனார். ஒருவருக்கு அணியெல்லாம் மற்ற பிறன் பணிவு எல்லாருக்கும் வருமா? இதே தெத்தமும் இருந்தால் பணி வருமா? இல்லாட்டி நடிக்க வேண்டியதாக இருக்கும். நடிக்கிறதா வருமே தவிர இதயத்தில் அவனும் மனிதன், நாமும் மனிதன். நமக்கு கல்வி இருக்குது, நம்ம பட்டதையாக இருக்கோம், அவன் கைநாட்டாக இருக்கான். அதில் போய் என்ன கூட்டுறோம்? இதை முன் செய்து நல்வினைக்காக கல்வி வந்தது. மற்றவனை மதிக்கக்கூடியவன் இதயத்தில் புண்ணியவான்கள் தான் மற்றவனை மதிப்பான். பாவம் மிகுதி ஆக ஆக மற்றவன மடைய நினைப்பான். மற்றவனை மதிக்க கற்றுக்கொண்டவன் புண்ணியவான். மற்றவன் மதிக்கவே மாட்டான். கைநாட்டு பார்த்துவான். அவன் கைநாட்டு தான் ஐயா. கைநாட்டாக இருந்தால் அவனும் மனிதன் தானே. அப்படி ஒரு நினைப்பு எப்போ வரும்னா புண்ணியவான்களுக்கு தான் வரும். அல்லது புண்ணியவானுடைய ஆசி பெற்ற மக்களுக்கு தான் பணிவு வரும் இதயத்தில். இல்லைன்னா பணிவு வராது. வள்ளுவன் முற்று பெற்ற முனிவன் அல்லவா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.